Hi friends, welcome back to our channel. So, in this lesson, we will talk about how to do this. How to do this? How to do this? How to English this? How to do this? So, normally, I like to do this. I like to do this. I don't like to do this. I don't like to do So, like and don't like, we will talk about this. That's why like and don't like are alternative words. Because இப்ப பார்த்தாலும் நம்ம லைக்கு லைக்கு லைக்குன்னு சொன்னோன்னா லிசனருக்கு வந்து அது வந்து கேட்க ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து வேர்ட்ஸை வந்து ஆல்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி லைக்கோட லைக்கை வந்து வேறு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லைக்குன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த டோன்ட் லைக்குக்கு பதிலாக டிஸ்லைக் அப்படின்னு சொல்கிறது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஐ டிஸ்லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம். I dislike going to park. Okayla, fine. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைக் எப்படி சொல்றதுன்னு ஃபுல்லா பாப்போம். I like eating ice cream. எனக்கு ice cream சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். I love watching movies. எனக்கு மூவி பார்க்கிறது பிடிக்கும். I enjoy. I adore. I adore my pet so much. அப்படின்னா உங்க pet கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். I enjoy watching movies கூட சொல்லலாம். I am crazy about eating non-veg food. Non-veg food சாப்பிட்றது வந்து நான் ரொம்ப க்ரேஸியாக நினைக்கிறேன். ஐ எம் மேட் அபவுட் மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன்னா எனக்கு பைத்தியம். ஐ எம் கீன் ஆன் ரீடிங் புக்ஸ். ரீடிங் புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயம். ஐ எம் ரியலி இன் டு இட். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அதுலேயே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கேன். ஐ லிவ் ஃபார் யூ அப்படின்னா உனக்காக நான் வாழ்கிறேன். புக் இஸ் மை திங். எனக்கு பிடிச்சது புக்கு தான். ஐ எம் ஃபோண்ட் ஆஃப் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். ஸோ இது எல்லா வேர்டுக்குமே ஒரே ஒரு மீனிங் என்ன அப்படின்னா லைக் தான். லைக்குக்கு பதிலாக நம்ம இவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் ஐ லைக் ஐ லைக் ஐ லைக். இப்போ நான் உன்னோட ஃபேவரேட்ஸ்லாம் என்னென்ன கேட்க ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு வேர்டு தடவை சொல்லலாம், மூணு தடவை லைக் சொல்லலாம், நாலாவது தடவை லைக் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும், சரிங்களா? செகண்ட் ஒன், டிஸ்லைக்ஸ் எப்படி சொல்லணும்னு பார்க்கணும். ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது. ஐ டிஸ்லைக், எனக்கு பிடிக்காது. எனக்கு வெறுப்பாக இருக்குது. எனக்கு பிடிக்காது. என்னால் தாங்கிக்க முடியாது. ஐ கான்ட் பேர். ஐ கான்ட் ஸ்டாண்ட். யாராவது வந்து எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க எங்களை பிடிச்சவங்கன்னா என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறோம்ல. ஐ பேர் அண்ட் ஐ கான்ட் ஸ்டாண்ட். ஐ டிட்டஸ்ட். ஐ லோத். ஐ கான்ட் ஸ்டாண்ட் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகே. ஐ டோன்ட் ரியலி கேர் ஃபார். நீ சொல்கிறத நான் கேரே பண்ணல. I'm not into it. நான் அதில் இல்லை. I'm not a huge fan of தனுஷ். அவருடைய ஹியூஜ் ஃபேன் இல்லை. அப்போ ஏதோ அவரை பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் டிஸ்லைக்ஸ்க்குள்ள ஒரு சில வேர்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். ஐ லவ் ஈட்டிங் ஐஸ்கிரீம். ஐ அடோர் சன் பாத்திங். ஷீ இஸ் மேட் அபவுட் தட் நியூ பாய் பேண்ட். அந்த நியூ பாய் பேண்ட் வந்து ரொம்ப பைத்தியமாக இருக்காங்க. மேட் அபவுட்னா நம்ம நினச்சிப்போம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு, அப்படி கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேட் அபவுட் சொல்லலாம். ஹீ இஸ் க்ரேசி அபவுட் தட் கேர்ள். அந்த பொண்ணு மேலே பைத்தியமாக இருக்கான். ஷீ இஸ் ஃபோண்ட் ஆஃப் சாக்லேட். அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஸ்விம்மிங் வெரி மச். எனக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும். ஹீ ரியலி லைக்ஸ் தட் நியூ கோல்ஃப் கோர்ஸ். அந்த நியூ கோல்ஃப் கோர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ரியலின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஹீ குவைட் லைக்ஸ் கோயிங் டு த சினிமா. அடிக்கடி சினிமாவுக்கு போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். த நியூ டீச்சர் வாஸ் வைட்லி டிஸ்லைக்ட். த நியூ டீச்சர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கல. த நியூ ரெஜிம் இஸ் யூனிவர்ஸ்லி டிஸ்லைக். இந்த புதுசாக உள்ள அந்த ரெஜிம் வந்து யாருக்குமே பிடிக்கல. இஃப் எனி ஒன் டிஸ்லைக் திஸ் கலர் ப்ளீஸ் டெல் மீ. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள். ஸோ இதில் நம்ம முன்னாடி வேர்ட்ஸ் வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்லைக்கோட ஆப்போசிட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு
நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து இது ரைட்டிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும்ங்கிறதுனால தான் நான் அப்படியே அதை கொடுத்துருக்கேன். இது சில மாடல் மட்டும் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் மோரோவர் வித்தவுட் ப்ராக்டிஸிங் நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பாருங்கள். ஸோ அது போடுற லெசன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ பை சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். டேக் கேர், பபாய்.